இன்று சென்னையில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலை திறக்கப்படவிருக்கின்றது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் தங்க நிற சிலை ஒன்று திருமதி சோனியா காந்தி அவர்களால் திறக்கப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை திமுக மிக தீவிரமாக செய்து வருகின்றது. சிலை திறப்பிற்கு பின்னால் ஒரு பொதுக்கூட்டம் சென்னை YMCA திடலில் நடக்க உள்ளது. அங்கே அண்ணா அறிவாலயம் போலவே அமைக்கப்பட்டுள்ள மேடையிலிருந்து நாட்டு தலைவர்கள் உரையாற்றுவார்கள். அந்த மேடைக்கான வேலை மிக மும்முரமாக நடந்து வருகின்றது. அதனை திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார். 50,000 பேர் அமர்கின்ற வகையில் அந்த மேடைக்கு எதிரே மக்கள் அரங்கம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மழை வரும் என வானிலை அறிவிப்புகள் கூறுகின்றன. அதற்கிணங்க மழையில் மக்கள் நனையாதவாறு இருக்க அதற்கான அமைப்புகளும் செய்யப்பட்டுள்ளன. பொதுக்கூட்டத்தில் திருமதி சோனியா காந்தி, ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு, கேரள முதல்வர் பினராயி விஜயன், புதுச்சேரி முதல்வர் திரு நாராயணசாமி, தளபதி உள்ளிட்ட பல தலைவர்கள் பேசவிருக்கின்றார்கள். இந்த பொதுக்கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போலவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுவும் இந்த மாநாடு அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலின் கூட்டணியை முடிவு செய்யப் போகிற மாநாடாக இருக்கும் என அகில இந்திய ஊடகங்கள் ஊகங்கள் தெரிவிக்கின்றன. ஆயிரத்து 1980 அகில இந்திய அரசியலை சென்னைதான் முடிவு செய்திருக்கின்றது. அந்த வகையிலே அடுத்த ஆண்டு நடைபெறப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இங்குதான் முகாந்திரம் அமைக்கப்பட உள்ளது.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், லைக் கொடுங்கள்.